நபியே, உமக்கு முன்னரும் பல சமூகத்தாரிடம் நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம். மேலும் அச்சமூகத்தார் நமக்கு பணிந்திட வேண்டும் என்பதற்காக அவர்களை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கினோம். ஆனால் நம்மிடமிருந்து இவர்களுக்கு துன்பங்கள் வந்தபோது இவர்கள் ஏன் பணியவில்லை? உண்மையாதனில் இவர்களுடைய உள்ளங்கள் அதிகம் இறுகிவிட்டன. மேலும் இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை ஷைத்தான் இவர்களுக்கு அழகாக்கி காண்பித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்துவிட்டோம். எதுவரையினில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்ப நலன்களில் அவர்கள் திளைத்திருந்த போது திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம். அப்போது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டவராகிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்த சமுதாயத்தினர் அடியோடு வேதறுக்கப்பட்டார்கள். அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரியதாகும். அவனே அக்கிரமக்காரர்களை வேறுத்தான். நபியே, நீர் அவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வைப்புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹை தவிர வேறு எந்த கடவுளால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திருப்பி தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி வைக்கிறோம் என்பதையும் பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்துக் கொண்டே செல்கின்றார்கள் என்பதையும் பாருங்கள். திடீரென்றோ முன் அறிவிப்புடனோ அல்லாஹ்வின் தண்டனை உங்களிடம் வந்துவிடுமாயின் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவரேனும் அழிக்கப்படுவார்களா? இதனை நீங்கள் எப்பொழுதேனும் சிந்தித்ததுண்டா என்று நீர் கேளும். நல்லவர்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீயவர்களை எச்சரிப்பவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்புகின்றோம். பிறகு எவர்கள் அத்தூதர்கள் கூறுவனற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் தமது நடத்தையை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். மேலும் நமது திருவசனங்களை பொய்யென்று வாதிட்டவர்கள் நமக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததன் காரணமாக தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். நபியே இவர்களிடம் கூறும், அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லை. மேலும் நான் ஒரு வானவர் என்றும் கூறவில்லை. என் மீது இறக்கி அருளப்படுகின்ற வகையை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். மேலும் நீர் அவர்களிடம் கேளும், பார்வை உள்ளவனும் பார்வை அற்றவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா? மேலும் நபியே, தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்றும் அந்நாளில் அல்லாஹ்வை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாரும் இல்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வகை மூலம் அறிவுரை கூறுவீராக. இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இறையச்சமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். மேலும் எவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்களோ, இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கின்றார்களோ, அவர்களை நீர் உண்மை விட்டு விரட்டி விடாதே. அவர்களுடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் உங்கள் மீது இல்லை. உன்னுடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் அவர்கள் மீது இல்லை. இதன் பின்னரும் நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவர். உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களின் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து, நம்மிடையே அல்லாஹ்வின் அருட்குறைகளை பெற்றவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர். ஆம், தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா? நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களின் இறைவன் கருணைப்படுவதை தன்மீது கடமையாக்கிக் கொண்டுள்ளான். மேலும் அவருடைய கருணையின் வெளிப்பாடு இது, உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்திக் கொண்டால் தினமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றான். மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமறு தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெள்ள தெளிவாய் விவரிக்கின்றோம். நபியே இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை எடுத்து வேறு யார் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு அடிப்பணியக் கூடாது என்று நான் தடுக்கப்பட்டுள்ளேன். நீர் கூறும், நான் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு பின்பற்றினால் நான் வழி தவறியவன் ஆகிவிடுவேன். இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது.
நீர் கூறும் தினமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீது நிலைத்துள்ளேன். நீங்களும் அதனை பொய்யென கூறிவிட்டீர்கள். எது சீக்கிரம் வர வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கு தான் உரியன. அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கின்றான். மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிக சிறந்தவன். மேலும் கூறும் நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமே ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கின்றான். மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன. அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிவதில்லை. கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான். மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஒரு இடத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகின்றான். பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கையிலும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான். நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான். மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான். எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை. பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும். மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன். நபியே, நீர் இவர்களிடம் கேளும், தரை மற்றும் கடலின் இருள்களின் அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார்? துன்பம் வரும்போது நடுங்கியவாறு மெதுவாகவும் யாரிடம் நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள்? இத்துன்பங்களிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயம் நின்று செலுத்துவோராயிருப்போம் என்று யாரிடம் கூறுகின்றீர்கள்? நீர் கூறும், இத்துன்பங்களிலிருந்தும் மற்றும் எல்லா விதமான இடர்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ்தான். இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணைவிக்கின்றீர்களே? நபியே, நீர் கூறும், உங்களுக்கு மேலிருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழிருந்தோ ஏதேனும் வேதனையை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன். பாருங்கள், அவன் உண்மையை உணர்வு பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்னே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நபியே, உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய்யென்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும். ஒவ்வொரு செய்திக்கும் அது வெளிப்படுவதற்கென குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இறுதி முடிவு என்னவென்று விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். மேலும் நபியே, நம் வசனங்கள் பற்றி குறை கூறி கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும். மேலும் எப்பொழுது நம் ஷைத்தான் நம்மை மறதியில் ஆழ்த்திவிட்டால் அத்தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரமம் செய்யும் கூட்டத்தாரோடு நீர் உட்காராதீர். அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையச்சமுடையோர் பொறுப்பாளிகள் அல்லர். ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும். இதனால் அவர்கள் அந்த மக்கள் தவறான போக்கிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடும். யார் தங்களுடைய தீனனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நேர் விட்டுவிடும். உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது. ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பிடிக்கப்படாமல் இருக்க இந்த குர்ஆனை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்துக் கொண்டே இருப்பீராக. அப்படி பிடிக்கப்பட்டால் அல்லாவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள். மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள். சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். நபியே, அவர்களிடம் நேர்கேளும், அல்லாஹ்வை எடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்தித்தோம்? அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா? ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்துக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிக்கெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவன் தட்டெழுந்து திருவதைப் போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன? நபியே, நேர்கூறும், உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாக
ஆகும். அகில மனத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளோம். மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனை மேலும் என்னாலில் அவன் ஆகுக என்று கூறுவானோ அந்நாளில் அது மறுமையாகிவிடும். அவனுடைய கூற்றுதான் முற்றிலும் உண்மையானது. மேலும் என்னாளில் ஷூர் எக்காலம் மோதப்படுமோ அந்நாளில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியதாக இருக்கும். அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். மேலும் அவனை நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். மேலும் இப்ராஹிம் தம் தந்தை ஆசரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளராக்குகின்றீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். இவ்வாறு வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்துக் கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவரை அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே இரவு அவரை சூழ்ந்த போது அவர் ஒரு நட்சத்திரத்தைக் கண்டு, இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்து விட்ட போது, மறைந்து போகின்றவற்றில் நான் நேசிப்பவன் அல்லன் என்று உரைத்தார். பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர், இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்த போது, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழி தவறிய கூட்டத்தார்கள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன் என்று கூறினார். பின்னர் ஒளிரும் சூரியனை கண்டபோது, இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்து போகவே, என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தை விட்டும் தின்னமாக நான் விலகிவிட்டேன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன். மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்லன் என்று கூறினார். மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்த போது, அவர் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார், தின்னமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றிய என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள். மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றிற்கு நான் அஞ்ச மாட்டேன். என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும். என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? சுதகலாவில் அசிம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.